பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதம் முதலாவது நாளில் நாம் ஒருமித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இந்த மாதத்திலும் கூட நாம் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நம் வேதத்திலிருந்து வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 58 வேர்ஸ் 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே! இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. ஆமீன். ஒரு ஜெப சிந்தனையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்கு தேவையான ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். 4 முக்கியமான காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். 4 ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள். முதலாவதாக, God who guides us. ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தும் தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்துபவராயிருக்கிறார். அவ்வேதனையான சூழ்நிலைகளிலேயும் போராட்டமான நேரங்களிலும் பிரச்சனையான நேரங்களிலேயும் எப்பொழுதும் இரவும் பகலும் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அப்ரஹாமை ஆண்டவராகிய தேவன் நடத்தினார். வழி தெரியாத இடத்திலும் கூட ஆண்டவராகிய தேவனே அவனுக்கு வழியாக சத்தியமாக இருந்து அவரை வழி நடத்தினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மோசையின் இஸ்ரவேல் ஜனங்களையும் வனாந்திரத்தில் வைத்து ஆண்டவராகிய தேவன் நடத்தினார். ஏறக்குறைய 40 வருடங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் அவர்கள் கடந்து போனார்கள், பிரயாணப்பட்டார்கள். எப்பொழுதும் ஆண்டவராகிய தேவனுடையதான கிருபை அவர்களோடு கூட இருந்தது. சங்கீதம் 32:8 இப்படி சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் நடக்க வேண்டிய வழியை எப்பொழுதும் அவர் நமக்கு காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் நாம் கூகுள் மேப்பெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவதுண்டு. வழி தெரியாத இடத்திற்கு போவோம் என்று சொன்னால் அது நமக்கு வழி காண்பிக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, சில நேரங்களில் அது கூட வழி தவறுதலாக காண்பிக்க நேரிடும். கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி நான் நியூஸ் படித்தேன், இப்படி கேரளாவில் சில வாலிபர்கள் கார் எடுத்துட்டு ஆமீன் ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு ஃப்ளைஓவரில் ஏறினாங்க. ஆமீன் ஃப்ளைஓவர் அன்ஃபினிஷ்டு ஃப்ளைஓவராக இருந்தது, கட்டி முடிக்கப்படாததாக இருந்தது. கீழே காரோடு கவிழ்ந்து விட்டார்கள். நல்ல வேளையாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. கடைசியாக எப்படி இந்த விபத்து நடந்தது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கூகுள் மேப் பார்த்து அப்படியாக வந்தோம், அந்த மேப் தான் இந்த ரூட்டை காமிச்சு கடைசியாக இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அவன் பாலம் இருக்கிறது மேப்புக்கு தெரியும், பாலத்தில் விரிசல்களும் அது பாலம் கட்டி முடிக்கப்படாததாக இருக்கிறதெல்லாம் கூகுளுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் எப்பொழுது நம்மை நேர்த்தியாய் வழி நடத்துகிறதான தேவன். இங்கே பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு நாளில் அல்லது மாதத்தின் முதல் நாள் மட்டுமல்ல, எவ்ரிடே நித்தமும் நித்தமும் ஆண்டவன் நம்மை நடத்தும் தேவனாயிருக்கிறார். ஆகவே நம் முழுமையாக அவரை நம்பி இருக்க வேண்டும். எப்படி அவன் நித்தமும் நடத்துவார்? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 119 சங்கீதம் அதனுடைய 105 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆக அவர் தம்முடைய வசனத்தின் மூலம் நித்தமும் நம்மை வழி நடத்துவார். அவருடைய வசனம் நித்தமும் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, 143 சங்கீதம் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய நல்ல ஆவி என்னை செவியான வழி நடத்துவாராக. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆக நாம் நித்தம் அவருடைய வசனத்தையும் கர்த்தருடைய ஆவியானவரையும் நாம் சார்ந்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். 2 ஆசீர்வாதம் இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், God who satisfy your soul, உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறதான தேவன். முதலாவதாக நம்மை நடத்தும் தேவன் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இங்கு நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார். சரீரத்தையும் ஆமீன் சரீரத்தில் வருகிறதான உணர்ச்சிகளையும் அல்லது நம்முடைய மனதுக்கு தேவையான சந்தோஷங்களையும் மட்டுமல்ல, அவன் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறதான தேவன். இது தேவனால் மட்டும்தான் முடியும், எந்த உலகத்தின் மனிதர்களினாலும் அதை முடியாது. அதுவும் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன்
இந்த நாட்கள் தான் இன்னும் அதிகமாக ஆத்துமா திருப்தி அடைய வேண்டிய நாட்கள், வறட்சியான நாட்கள். ஏனென்று சொன்னால் ஆராதனைக்கு சரியாக போக முடியாத ஒரு காலகட்டம், வசனத்தை சரியாக தியானிக்க முடியாத ஒரு காலகட்டம். வீடுகளில் இருந்து தியானிக்கலாம், அதுல எந்த தடைகளும் இல்லை. மாறாக சபையில் வந்து ஒருமித்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஒருவேளை சபை ஆராதனையை கூட பல கட்டுப்பாடுகளோடு நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்க போதுமானவராயிருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது. 23:3 அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறதான தேவன். அது மட்டுமா, ஏசாயா 55:1 மற்றும் யோவான் 7:37 நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் இலவசமாய் அவருடைய ஜீவ தண்ணீரை, அதாவது இலவசமாய் தம்முடைய ஆவியை அவர் அருளுகிறவராயிருக்கிறார். நாம் அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகும். நாம் தாகம் தீர்க்கப்பட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3வதாக இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். God who strengthen your bones, நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், பலப்படுத்துவார். முக்கியமா சொல்லணும்னா சரீர ஆசீர்வாதங்கள், பிசிக்கல் பிளஸிங்ஸ். முதல்ல நான் சொன்னேன் ஒரு மாரல் சப்போர்ட் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார், நித்தம் நம்மை நடத்துகிறார். 2வதாக ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குகிறார். 3வதாக பிசிக்கல் பிளஸிங்ஸ், அவர் நம்முடைய தான் சரீரத்தை அல்லது நம்முடைய தான் எலும்புகளை அவர் உறுதி உள்ளதாக, நின்னமுள்ளதாக, அவர் பலன் உள்ளதாக ஆண்டவராகிய தேவன் மாற்றுகிறார். எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பில்டிங்குக்கு எப்படி பில்லர் அவசியமோ, பில்லர் உறுதியாக இருந்தால் அது அசையாது, அந்த பில்டிங் மொத்தமும் உறுதியாக இருக்கும். அதே போல நம்முடைய எலும்புகள் இந்த சரீரத்தை ஆமை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது. கத்த சொல்லுகிறார், அந்த எலும்புகளை நான் இன்னமுள்ளதாக்குவேன், ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யுவர் போன்ஸ், அதை நான் உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஆண்டவர் உறுதிப்படுத்துவார்? ஆமீன். நீதிமொழிகளை நான் வாசிக்கிறோம், 15:30 இப்படி சொல்லுகிறது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். குட் நியூஸ் கிவ்ஸ் ஹெல்த் டு த போன்ஸ். அப்படின்னா நற்செய்தி, இந்த வசனங்கள், வசனங்களை தியானிக்க தியானிக்க ஆமீன் இந்த எலும்புகள் வளமடையும், பலனடையும். ஆமீன். எலும்புகள் கத்தருக்குள்ளாக மகிழும். ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்ன, நம்முடைய சரீர சுகத்தையும் அவரே கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆக வசனத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்குள்ளாய் மகிழ வேண்டும். அதே போல இன்னொரு வசனமும் இருக்கிறது, நீதிமொழிகள் 14:30 நான் வாசிக்கிறோம், பொறாமையோ எலும்பு உருக்கி. பொறாமை ஆமே, அகங்காரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், பிறரை குறித்த எரிச்சல்கள் இருக்கும் என்றால் அது அவர்களுக்கு பாதிப்பல்ல, அது நம்முடைய எலும்புகளை அது உருக்கி ஆமீன் நம்மையே ஆமீன் சாகடிக்கும் கடைசியாக. ஆக பிறரை குறித்ததா இல்லது பிற நிறுவனங்களை குறித்த, பிற சபைகளை குறித்த, அல்லது உங்களோடு கூட இருக்கிற பிறரை குறித்த எந்த பொறாமையும் எரிச்சலும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய சரீரத்துக்கு தீங்கு விளைவிக்கிறதாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், பொறாமை அல்ல, நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய எலும்புகளை வளப்படுத்துவார். தினந்தோறும் வசனங்களை கேட்க கேட்க நம்முடைய எலும்புகள் பலனடையும், நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆசீர்வாத கர்த்தர் உங்களுக்கு அருளுகிறார். இந்த மாதம் முழுவதும் வருகிற மாதங்களில் எல்லாம் தினம் அவருடைய வசனத்தை வாசித்து தியானிங்கள். அது உங்களுடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, உங்கள் சரீரத்திற்கும் அது விடுதலையாய் ஆசீர்வாதமாய் மாறும். ஏசாயா 53:5 இப்படி சொல்லுகிறது, அவர் தம்முடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குகிற தேவன், அதாவது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிவிட்டோம், சுகமானோம் என்று சொல்லப்படுகிறது. ஆக சுகம் எங்கிருந்து வருகிறது என்றால், ஒரு மருந்தை சாப்பிடுவதன் மூலமாக அல்ல. ஏசு சில நேரங்களில் மருந்துகள் நமக்கு தேவைப்படுகிறது, ஆனால் நிஜமான ஒரு மருந்து, உண்மையான மருந்து கர்த்தருடைய வசனமாயிருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்து தியானிப்போம், நம்முடைய எலும்புகள் பலமுள்ளதாய் மாறட்டும். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க அது உதவி செய்வதாக. கடைசியாக 4வதாக, God who gives prosperity in your work, உங்கள் வேலைகளில ஒரு செழிப்பை அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய பொருளாதார நன்மைகளுக்கு ஆதாரமாக இருந்தது என்னன்னா விவசாயம்தான். ஆக விவசாயத்துக்கு மிகவும் முக்கியம், கால்நடைகள் வளர்க்கிறதான ஒரு தொழில் இருந்தது, அது மிருக ஜீவன்களை வளர்த்து ஆமீன் பண்ணைகளை அமைப்பது, இதற்கு எல்லாருக்குமே தண்ணீர் மிகவும் முக்கியம்.
ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடையதான தோட்டம் நீர் பாய்ச்சலான தோட்டமா இருக்கும், வற்றாத நீரூற்றை கொடுப்பேன், அதனால உன் வேலைக்கு தேவையான எல்லா சோர்ஸையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா பாருங்க, கர்த்தர் நம்முடைய பொருளாதார நன்மைகளை, நம்முடைய வேலைகளை, நம்முடையதான வருமான மார்க்கங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மாரல் சப்போர்ட் மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவது மட்டுமல்ல, அவர் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸை மட்டும் கொடுப்பவர் அல்ல, அதாவது ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர் மட்டுமல்ல, மூன்றாவதாக அவனுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி ஒரு பிசிக்கல் பிளஸிங்ஸ் கொடுப்பவரும் மட்டுமல்ல, ஆக அவர் பொருளாதார நன்மைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார், நம்மை செழிப்படைய செய்கிறார். ஆதியாகமம் 26:17 சொல்லுகிறது, ஈசாக்கு விதைவிதைத்தான், அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். உபாகமம் 28:8 நான் வாசிக்கிறேன், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்களில் எல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாராக என்று நானும் மனதார வாழ்த்துகிறேன். ஆமென். மாரல் சப்போர்ட், ஆமென். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், பிசிக்கல் பிளஸிங்ஸ், எக்கனாமிக்கல் பிளஸிங்ஸ், எல்லா நன்மைகளினாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை அலங்கரிப்பாராக. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஏசாயா 58:11 வாசித்து தியானிக்க வாமி நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. நல்ல ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீ நித்தமும் எங்களை நடத்துவீராக, நித்தமும் உடையதான நல்ல ஆவியானவர் எங்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவாராக, நித்தமும் எங்களுடைய எலும்புகள் நினமுள்ளதாக்கப்படுவதாக, எங்களுக்கு சரீரத்துக்கு தேவையான விடுதலைகள் ஆமே உண்டாவதாக, நித்தமும் எங்களுடைய பொருளாதார நன்மைகள் ஆமே ஒரு வேலையிலேயும் ஆசீர்வாதத்துல கட்டளையிட்டு ஒரு செழிப்பை கத்தர் கட்டளையிடுவீராக. இப்படி நித்தமும் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவராக தேவன் இரக்கம் செய்வீராக. இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் இந்த வசனத்தை தியானித்தாலும் வருகிற ஒவ்வொரு நாட்களிலேயும் ஆண்டவரே உம்மோடு கூட இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, விடுதலைகளை பெற்று அனுபவிக்க நாங்கள் ஹல்லேலூயா உங்களுடைய பாதத்துல வீற்றிருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் திருச்சபையாரையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி திருப்தியாக்கும் ஆண்டவர் சகரமாயிருக்கிற இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.